ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஈவினிங் டைம் லஞ்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அவல் வச்சு ஒரு உப்புமா. வாங்க, அவல் உப்புமா எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதான், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணிவிட்டு உள்ளே வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அவல் உப்புமா செய்ய பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒரு குட்டி பல்லாரி வெங்காயம் ஒன்று, இந்த வெங்காயம் பத்தாது, அதனால் நான் ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் முடிச்சு வச்சுருக்கேன். ஓகேவா? ஒரு 3 பச்சை மிளகாய், 3 வரமிளகாய், ஒரு வத்து கருவேப்பிள்ளை, இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அவள் வந்து பாருங்கள், 1/4 கிலோ அவள். இதை இப்போ நான் என்ன பண்ண, தண்ணியில் போட்டு கொஞ்சமாக கழுவி, தண்ணி மண் குப்பையெல்லாம் இருக்கும் லேசாக லைட்டாக கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 2 நிமிஷம் ஊற வைக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் இதை கழுவிட்டு வந்து ஊற வச்சுட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி பாருங்கள் எவ்வளோ அழுக்காக இருக்குது. இப்போலாம் நல்லாவே கழுவிடணும், ஒரு 2 தண்ணி ஊற்றி கழுவிட்டு அப்புறமா ஊற வச்சுக்கலாம். ஓகேவா? பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி ஊற்றி கழுவிட்டு மறுபடியும் தண்ணி பிடிச்சிட்டு வந்திருக்கிறேன். 2 தண்ணி கழுவிக்கிற ஊற்றிட்டேன். இது ஒரு நிமிஷம் கூட வேண்டியதில்லை, கழுவி இருக்கிறோம் இல்லை, அதனால் நல்லா ஊறி எடுத்து கொஞ்ச நேரம் விட்டு அப்படியே புளிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போவே நல்லா ஊறி எடுத்து இப்படியே புளிஞ்சு எடுத்துக்கலாம். ஓகேவா? நம்ம புரிஞ்சு இதை வச்சுக்கலாம். புரிஞ்சு வச்சு அதுவே ஓடுனா கரெக்டாக இருக்கும். புரிஞ்சு வச்சுட்டு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம், ரொம்ப ஈஸி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நல்லா ஊற வச்சு புளிஞ்சு வச்சுட்டேன். இப்போ இப்படியே இருந்தால் நல்லா ஓடிக்கும். புளிஞ்சு அந்த தண்ணியில் கொஞ்சம் அமர்த்தி வச்சுட்டா நல்லா ஓடிக்கும். அப்புறம் தாளிச்சிக்கலாம். ஊற வைக்கவே வேண்டியதில்லை. ஆனால் ஒவ்வொரு அவல் வந்து கொஞ்சம் தடிமனாக இருக்கும், அந்த அவல்லாம் கொஞ்சம் ஊற வைக்கணும். இது வந்து நைஸ் அவல். ஓகேவா? அதனால் அப்படியே கழுவுனது புளிஞ்சு எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். ஓகே, சின்ன வெங்காயம் வெட்டியாக வச்சுட்டேன். இது வச்சு வெட்டுறது கொஞ்சம் வரமாட்டேங்குது. இது நல்ல நீளமாக போட்டுக்கலாம். ரொம்ப நடுவாக அழுகிற மாதிரி இருக்குது. மெதுவாக ஒரு லேயர் மட்டும் கொஞ்சம் அழுகி இருக்கு, அதனால வேண்டாம். இப்போ வெங்காயம் வெட்டியாச்சு. இந்த வரமிளகாயை வெட்டி போட்டுக்கலாம். பச்சை மிளகாயும் கீரையும் போட்டுக்கலாம். ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். எல்லாமே வெட்டியாச்சு, எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ அடுப்பை உடச்சி வச்சு அடுப்பை துவச்சிக்கலாம். இப்போ சட்டி காயட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலான் ஃப்ரெண்ட்ஸ். கல் காஞ்சி போச்சு. ஆயில் காஞ்ச வச்சு கொஞ்சமாக கடுகு போட்டுக்கலாம். கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு இருந்தால் போட்டுக்கோங்க. என்கிட்ட கடலைப்பருப்பும் இல்லை, நான் காலையிலே சொன்னேன் இல்லைங்களா, கடலைப்பருப்பும் இல்லை, எல்லாம் வாங்கிட்டு வரணும், அதனால் நான் உளுந்து போட்டுக்கிறேன். இங்கே கடலைப்பருப்பு இருந்தால் இந்த டயத்தில் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பருப்பு நல்லா செவந்து வந்துருச்சு, போட்ட உளுந்தெல்லாம். இப்போ வந்து இந்த வெங்காயங்களை போடலாம்.
இதே நல்லா அப்படியே கொஞ்சம் நல்லா கலந்து ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக அந்த அவல் மட்டும் லைட்டாக சூடாகிற மாதிரி எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது, காரம் தான் கொஞ்சம் இருக்கு. ஓகே, நமக்கு இப்போ சூப்பரான அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம கொஞ்சமாக சிம்மில் வச்சுட்டு 2 நிமிஷம் அப்படியே சூடாகட்டும். இப்போ 2 நிமிஷம் சூடாகட்டும். ஏன்னா அவள் வந்து நம்ம சும்மா பச்சை தண்ணியில் தானே கழுவுவோம், அதனால் கொஞ்சமாக மல்லித்தலையை மேலே தூவிக்கலாம். அவ்வளோதான், நல்லா கிளறி விட்டு இறக்கிறலாம். சூப்பராக நமக்கு அவல் உப்புமா ரெடியாக இருச்சுப்போம். இதை நீங்கள் இப்படியே சாப்பிடலாம், சட்னி எதுவும் தேவையில்லை. ஆனாலும் சட்னி அரைச்சி தேங்காய் சட்னியோடு சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இப்போ அவளுக்குமா ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கலாமா? கொஞ்சமாக லைட்டாக மேலே உப்பு வைக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அவல் உப்புமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.